இந்த இழுச்சக்காவுக்கு ஏதாவது ஒன்னு வாங்கிட்டு வந்தா வரவே மாட்டா இழுச்சக்கா 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 வாட்டி எந்த மாடுலேஷன்ல கூப்பிட்டாலும் வராளா பாரு இவளுக்கு போய் ரோசா கண்ணு வாங்கிட்டு வந்திருக்கோம் சாய் வேற எவகிட்ட கொண்டே கொடுத்தா கூட நல்லா பாத்துப்பா ரோசா கண்ணா சொல்ல வந்தேன் காதுல விழுந்துச்சு இழுச்சக்கா அப்புறம் அம்படுத்தேன் இழுச்சக்கா അഴകാണ രോസ് കണ്ണു ഇത് ഞായറത്തു തണ്ണി കൂടെ വിടമാട്ടാ ഇവാ ഇവാങ്ങി വന്ന് എണ്ണത്തെ ചെയ്യ എ റോസ് കണ്ണു വേണു രോസാ കണ് വേണേ കേട്ടാ ശരി രോസാ കണ്ണു തന്നെ പോണ പോലെ വരു എന്നെ കത്ത് കത്ത് ചിന്ന പൊണ്ണോ ഊർ പുറക്ക കിളമ്പാലോ എന്നോ തരല എടേ ഇളച്ചക്കാ രോസാ കണ്ണ് കേട്ടിയേ വാങ്ങി വന്നിരിക്കേ മാറക്ക പോണത് എങ്കിട്ട് നാട്ട കേ മുതല കൈകാലം ഓടിച്ച് പോടും അപ്പൊ തന്നെ ചിന്ന പൊണ്ണോടെ ചേർ ചുത്താത് കത്തി കത്തി തൊണ്ട തന്നിതാ വത്തിനത് മിച്ചോം ரோசா கண்ணை போய் யாருக்கிட்டா கொடுத்துருவோம் பக்கத்துட்டு மாலாட்ட கொடுத்தா கூட ரோசா கண்ணை பத்திரமா வச்சுக்கோம் மாலா மாலா எதிர்த்த வீட்டுக்காரி எத்தி பாக்குறாள் பாரு மாலா ஏடா அந்த சேர்ப்ப மாலா வாமுல மாலா ஏ மாலா ஒண்ணு கூப்பிடலாட்டி எப்படி மாலா கூப்பிட்டேன் இழிச்சக்கா இழிச்சக்கா வாடி என் தங்கமே செல்லமேன்னு கூப்பிட்டு கத்துறே மாலா அண்ணா கேட்டு உனக்கு எப்ப பாரு மாலா யாபகத்திலே இரு ஆஹ் ரோசா கண்ணு கேட்டியே ரோசா கண்ணு நல்லா இருக்கா பாரு

எது பேசுறதா இருந்தாலும் என்ன பத்தி பேசுங்க ஊட்ட பத்தி எல்லாம் பேசிட்டு சம்ம கோவம் வந்து பாத்துக்கங்க ஆமா உன் கோவத்துல என்ன கலர் இருக்கு தெரியலையா மஞ்சள் கலர் ரோஸ் கலர் இருக்கு வெள்ளை கலர் கூட இருக்கு இது தெரியலையா ஆமா நீ கட்டி இருக்க சேலை என்ன கலரு நீங்க வாங்கி கொடுத்த கலர் எனக்கு தெரியாதா என்னமோ தெரியாத மாதிரி கேக்குறீங்க கலர் என்னன்னு தெரியல லூசுக்கு உடனே நான் வாங்கி கொடுத்த கலர் மழுப்புது ஏடே கலர் என்னன்னு கேட்டேன் வாங்கிட்டேன்

எப்படி நீங்க பக்கத்து பக்கத்துட்டு மாலா வந்தானா வருவிய ஐயோ அம்மா தாயே பாட்டு தானே இந்த கூப்பிட்ட நிமிஷத்துல மாமா சரி சரி பாட்டு ஆரம்பி ஆரம்பி ரோஷாப்பு மாலையிலே ஒரு முல்லைப்பூ சேர்கிறதே ரோஜாப்பூ மாலையிலே ஒரு முல்லைப்பூ சேர்கிறதே இந்த மைனாக்கள் கூட்டத்திலே ஒரு சின்ன பூரா கூடுதே எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்ததே ரோசா பூ மாலையிலே இங்கொரு முல்லைப்பூ சேர்கிறதே சொந்தம் விட்டு சொந்தம் சேர்ந்தால் எங்களின் வீட்டினில் நீதான் தேரோட்டம் ரோசாப்பு மாலையிலே ஒரு மொல்லை பூ சேர்கிறதே அங்க பாரு சின்ன பொண்ணு என்ன இது தாத்தா பாட்டி ஆகுற வயசுல என்னது இது நான் கூட யாரோ இங்கிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்களோன்னு பயந்து போயிட்டேன் வந்து பார்த்தா தெரியுது ரெண்டு ரொமான்ஸ் கேக்குது ஒரு ரொமான்ஸ் இழுச்சுக்கா சின்ன பொண்ணு பாத்துட்டியா பின்ன நடு வீதியில பண்ணிட்டு இருந்தா பார்க்காம என்ன பண்ணுவா வார்மா போங்க ச்சேய் சே இந்த கன்றாவியெல்லாம் காலையிலே பார்க்க வேண்டியதா இருக்கு போச்சு என்ன பண்ண சொப்பாப்பா இழிச்சக்கா திரும்ப திரும்ப என்ன வழக்கு காலையிலே வேலைக்கு போல சின்ன பொண்ணு ரோசா கண்ணு கேட்டா இழிச்சக்கா ஆசையா அதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே ரோசா பூ பாட்டு பாடணும் சின்ன பொண்ணு பாட வேண்டிய வயசா இதெல்லாம் இருக்கு இழிச்சக்கா ஓ முன்னாடியே புருஷன் வரட்டும் இதே ரொமான்ஸு நீ பாப்பா சின்ன பொண்ணு ஆமா புருஷ எங்க தான் இருக்கா பாப்பிய விரைவில் யாருன்னு பாப்பிய ஆமா எங்க காமிக்கிற எழுச்சக்கா நேரம் ஆயிடுச்சு வா எங்க அண்ணி வீட்டுக்கு அப்படியே போயிட்டு வருவோம் ஏங்க சின்ன பொண்ணோட ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவா இழுச்சக்கா இப்போ நீ போன கால் இருக்காது பத்தா உன் மேல அவ்வளவு கோவமா இருக்கேன் போவாத பிச்சுருச்சு போனீனா போ என்ன இங்க குசு குசு இழுச்சக்கா ஒண்ணு இல்லட்டி எங்க வீட்டுக்கார்ட்ட பர்மிஷன் கேட்டேன் பர்மிஷன் அவரே உடனே போச்சு தெரியுமா அம்புட்டு நல்லவர்டி

ம் ஏய் இழுச்சுக்கா ரோசா கணக்கு தண்ணி ஊத்திட்டு போடி வாண்ட வந்து நீங்க போய் ஊத்தி விடுங்க நான் சாங்கியத்துக்கு வந்து பறிச்சு வச்சிருக்க தலையில அடியாத்தி சாங்கியால வாராளம்ல என்னத்த சொல்றதுன்னு தெரியல எல்லாம் அந்த சின்ன பொண்ணு பண்ற வேலை ஆ ஆமாடா தம்பி அந்த அந்த பேக்கரி இருக்குல்ல அந்த பேக்கரி சைடு வாங்க அதுல ஒரு சென்ட்ரல் ஒரு ரோடு வரும் அது வழியா வா நேரா வா ஆ ஆமா அதே தெருதான் அதே தெருதான்

தம்பி தம்பி நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு யாரா இருக்கும் அட யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கிய நம்ம வீட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிய பிள்ளைய பார்த்து கூட்டிட்டு வந்துறியா யாருங்க வரது சுந்தரி அசந்தர்வ சொன்னா வேற யாரும் இல்ல சுப்ரமணியும் உன் தங்கச்சி சுருதியும் தான் வரவ அட கடவுளே ரெண்டு பேரும் இங்க எதுக்கு வராவ பிரச்சனை பண்ணதான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஸ்ருதி அவ்வளோ பெரிய ஆளாச்சே கண்டிப்பாக இங்கே எதுக்கு அவனை கூட்டிகிட்டு வரானா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணியா இருக்கும் என்ன செய்யறது தெரியலையே இந்த மனுஷனுக்கு ஒரு விவரமும் தெரியாமல் சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருக்காரு தம்பி வர்றதை பார்த்து கடவுளே நமக்கு தானே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் கண்டிப்பாக சண்டை போட்டு அப்போ வாத்துக்கு தான் வருது ஒரு ரெண்டும் நம்மளை பார்க்குறதுக்கும் கிடையாது இங்கே வந்து இருக்கிறதுக்கும் கிடையாது என்னதான் நடக்குதுன்னு நாமளும் பார்ப்போம் சுந்தரி நான் என்ன சொல்லிட்டே இருக்கேன் வாட்டுக்கு இருக்கா என்னாச்சு சொல்லுங்க ஒண்ணும் இல்லைங்க என்ன சொல்லாம கொல்லாம திடீர்னு வராவன்னு சொன்னீங்களா தான் ஒரே சந்தேகமா போச்சு இப்போ ஏன் வராவ எதுக்கு வராவ என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சாம் அதை பார்க்கணும் அண்ணே எங்கேனே உங்கள் வீடு அட்ரஸ் சொல்லுனே அப்படின்னா அம்மாவும் இங்கே வந்துட்டு தான் கேள்விப்பட்டிருப்பான் போல என்ன எதுன்னு அம்மா கிட்டேயும் கேட்குறதுக்கு அந்த ஸ்ருதியை கூட்டிகிட்டு வாரேண்ணா அதாங்க திடீர்னு வரவனா எதுக்காக இருக்கும்

சுந்தரி தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி வை நான் போயிட்டு இது கறி எடுத்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட் வரட்டுங்க அப்புறம் அப்புறமா போகலாம் கறி எடுத்து வீணா போயிடுச்சுனா என்ன கறி எடுத்து வீணா போயிடுச்சுனாவா ஆமாங்க கறி எடுத்து வீணா போயிடுச்சுனா என்ன பண்றதா அட லூஸ் பேசாத கறி எடுத்து எப்படி வீணா போவும் அவே சாப்பிட்டு தான போவாவ சாப்பிட்டு தான் போவாவனு எதை வச்சு சொல்றியா உனக்கு இதே வேலையா போச்சு கறி எடுக்க வேணாங்கறியா போ ஐயோ அப்பா சாமி நீங்க எடுங்க எடுக்காம போங்க நான் ஒண்ணும் சொல்லலப்பா நீங்க போய் எடுத்துட்டு வாங்க நான் சமைச்சு வைக்கிறேன் அவ்வளோதான் சாப்பிடறது சாப்பிடாதது வரை அவங்களோட விருப்பம் அவங்களோட விருப்பம்னு சொல்லாத நாம தான் சாப்பிட வைக்கணும் சரி சரி வைக்கலாம் போங்க சுந்தரிக்கு என்னாச்சுன்னே தெரியல தங்கச்சி வாராங்கிற சந்தோஷம் கூட இல்ல மூஞ்சில மூஞ்சி அப்படி சோந்தாப்புல இருக்கு வாடி போய் தெரியல என்னன்னு அத்தை எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு உங்களை சண்டை தான் வாரா இந்த மரமண்டைக்கு ஒன்னும் தெரியல உனக்கு சுருதிக்கு நடந்த சண்டை உனக்கு தெரியாதுலட்டி பின்ன எப்படி அவன் அப்படி பேசுறான் சரி சரி வந்தா வரட்டும் அவட்டிங்க இல்லன்னா என்ன நம்ம சாப்பிட்டு போவோம் நம்ம சாப்பிட வார்த்தை அது சரி இந்த மனசே ஏன் ஏன்டா அப்படி அட்ரெஸ்ஸை சொன்னாலும் தெரியல எதுக்கு முன்னாடி என்கிட்ட அட்ரஸை சொல்லவான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாருன்னா ஐயையோ சொல்லாதியேன்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து சொன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க எனக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட வேணான்னு சொல்லியிருப்பேன் நேடி சரிங்கட்டா பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் போய் எடுத்துகிட்டு வந்தா வரட்டும் வந்துட்டவனு நினைக்கிறதா வண்டி சத்தம் கேட்குது வரட்டும் என்னத்த பண்ணிவிடுவாடி வா நீ எதுக்கு நீ இதெல்லாம் பயப்படிட்டு இருக்க நான் இருக்கும்ல நீ ஒண்ணு பயப்படாத உன் அத்தை இருக்கும்போது உனக்கு என்ன கவலை அவ என்ன பேசிடுவான் நான் பாத்துறேன் அப்படி பேசினா நாக்கை இழுத்து வச்சு ஒட்ட வெட்டிப்டு மாட்டேன் அண்ணி எப்படி இருக்கீங்க அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சுப்ரமணி நீங்க எப்படி இருக்கீங்க ஸ்ருதி வாமா அக்கா அக்கா நல்லா இருக்கீங்களா ஆ வரேன்கா எப்படி கா இருக்கீங்க மாமாவ காணோம் மாமாவ அவங்கள எல்லாம் பாத்தி இவ்ளோ நாளாச்சு சே கண்ணுக்குள்ள இருக்கீங்க எல்லாரும் ஆ எல்லாரும் நல்லா இருக்கோமா